அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன். சுவாமி ஆண்டவரே, இந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதன் மூலமாய் உமக்கு பிரியமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தை திறந்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் சாலமோன் உடைய வாழ்க்கையை நாம் தியானித்து வருகிறோம். சாலமோன் அவனுடைய ஆரம்பம் மிகவும் சாதாரணமாக இருந்தது. அவனுக்கு இருந்த பிரச்சனைகள் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவனுடைய தாயார் இன்னொருவனிடத்தில் மனைவியாயிருந்து ஒரு பாவத்தின் விளைவாக தாவீதுக்கு மனைவியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே சாலமோன் எந்த அளவிற்கு மதிப்பு அவனுக்கு இருந்திருக்கும்னுட்டு உங்கள் எல்லாருக்கும் யோசித்து பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் தாயின் நடத்தை, அதனுடைய ஹிஸ்டரி இது வந்து சரியில்லாவிட்டால் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு நல்ல நேம் இருக்காது. இந்த காலத்திலே கிடையாது, அந்த காலத்துல எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே, அரசாங்க அலுவலர்கள் மத்தியிலே, தீர்க்கதரிசிகள் மத்தியிலே, யாருடைய மத்தியிலையும் எந்த அளவிற்கு சாலமோனுக்கு ஒரு அந்தஸ்து இருந்திருக்கும், பவர் இருந்திருக்கும், பேர் இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்சலோமுக்கு, அதாவது தாவீதுனுடைய இன்னொரு குமாரன், ராஜாவாய் சிறிது காலம் இருந்து தாவீதுக்கு விரோதமாய் வந்து மாண்டு போன அந்த குமாரனுடைய ஆரம்பத்தை பார்த்தால் ரொம்ப மகிமையாயிருக்கிறது. அவன் வந்து அவனுடைய தாயாருக்கு வந்து அவள் ஒரு இளவரசி, ராஜகுமாரி. அவனை பற்றி ரொம்ப பாசிட்டிவா எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. எந்த வகையாய் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதயங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டான் என்று வேதத்துல போட்டிருக்கு. எல்லாரும் வந்து அப்சலோம் பின்னே சென்றார்கள் என்று போட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே எந்த ராஜ்யம் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவர்கள் இருவரும் ராஜாவாக நேரத்துல ஒரு கணக்கெடுப்பு எடுப்போம் என்று வைத்துக் கொள்வோம். யாருக்கு வந்து ஓட்டு விழும்? அப்சலோம் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு தாவீது மாதிரி ஒரு ராஜாவாய் பரிணமிப்பான் என்று சொல்லி எல்லாரும் ஓட்டு போடுவார்கள். சாலமோனுடைய இது வந்து ஆரம்பமே அவனுக்கு எல்லாவித பிரச்சனைகளும் இருந்தது. அவனுடைய தாயார் சரியில்லை, அவன் வந்து தாவீதுக்கு ஒரு நடுத்தர வயது இருக்கும்போது பிறந்த மகன், அவனுடைய சமயங்கள் வந்து அந்த அளவிற்கு அவனை மதித்ததாக தெரியவில்லை. இப்படியெல்லாம் வந்து இருக்கிற சூழ்நிலையில
வயதும் வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான வயதும் இல்லை, ஒரு இளம் வயதாக இருக்கிறான். அவனுடைய வாயினாலேயே அதை சொல்றான். அனுபவம் இல்லை அவனுக்கு ஒரு ராஜ்யத்திற்கு பிரபுவாகவோ, ஒரு ஒரு சின்ன இடத்துக்கு பிரபுவாகவோ இல்லை, ஒரு பெரிய பதவியில இருந்த அனுபவம் கூட அவனுக்கு இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே காரியம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி தாவீதினால் அடையாளம் காட்டப்பட்டிருந்தான். இது ஒண்ணுதான், ஆண்டவருடைய வார்த்தைகள் தாவீதின் மூலமாய் சாலமோனை அரசனாக்கியது. ஒரு மனிதனுக்கு வந்து எந்தவித வாய்ப்புகள் வந்து அவனுக்கு ஃபேவரபிளா இல்லாட்டா கூட, ஆண்டவருடைய வழிநடத்துதலும் ஆண்டவருடைய வார்த்தைகளும் அந்த மனுஷனை ஆதரிக்குமானால், எந்த சம்பவமா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனை ராஜாவாக்கணும்னாலும் சரி, இல்லை ரொம்ப பலவீனமாய் இருக்கிற ஒருவரை வந்து பலமுள்ளவனாய் மாற்ற வேண்டுமானாலும் சரி, வியாதியில் கிடக்கிற ஒருவரை சுகப்படுத்த வேண்டுமானாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆதாரம் தேவனுடைய வார்த்தைகள். அவர்கள் மீது அவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்களுக்குள் அது கிரியை செய்து மகா பெரியவர்களாய் அவர்களை கொண்டு வரும். இதுதான் சாலமோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க, அவனுடைய அதாவது இந்த பூமியில இருக்கிற ஞானத்தை கொண்டு சாலமோனுடைய அரசாட்சி அது நிலைவர பண்ணப்படுமா, அது நிலைத்து நிற்குமா, இல்லை விழுந்து விடுமா என்று பார்த்தால் அது விழுந்து விடும் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவாகவே இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டா இந்த மாதிரி அன்பேவரபிள் சிச்சுவேஷன்ல ராஜாவாரவங்க எத்தனை நாட்கள் ராஜ்யத்திலே நிலைத்திருப்பார்கள் என்று போட்டா, கணக்கு போட்டா ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி வரும். தேவன் பலமுள்ளவைகளை அவமானப்படுத்தும்படி பலவீனமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார். ஹை ப்ராபபிலிட்டி அவமானப்படுத்தும்படி ப்ராபபிளே இல்லாத காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். ரொம்ப அனுபவம் உள்ள மாணவர்களை வந்து அவர் தள்ளி அனுபவமும் இல்லாத சாலமோனை தெரிந்து கொண்டார். சாதாரண பேஸ் லெவல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் சாலமோனை அவருடைய வார்த்தைகள் அவனிடத்திலே கிரியை செய்து அவனை மகா பெரியவனாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே தொடப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அழைத்து இருக்கிறதுனாலே. ஏன் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா என்னுடைய வார்த்தைகள் உன்னை அழைத்தது. சாலமோனை அழைத்தது யார், அவருடைய வார்த்தைகள். சாலமோனை உருவாக்கினது யார், அவருடைய வார்த்தைகள். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது யார், அவருடைய வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்ன வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது. அந்த தாவீதின் மூலமாக சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாய் சாலமோனுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி உறுதிப்படுத்த பிறகு என்ன நடக்கும், அது முடிவா ஆரம்பமா, அது ஆரம்பம். தேவன் சாலமோனை ஸ்திரப்படுத்தி விட்டு சாலமோன் இடத்துல பேசுகிறார். இதுதான் நம்ம வந்து இது வந்து அவன் ஆளு அவன் எல்லா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் ஆன பிறகு தேவன் அவனோடு இடைப்படுகிறார். அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லும் ஒவ்வொரு காரியமும் அதுவும் அவருடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் அவனுக்கு நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும், முதல்ல நம்ம பார்த்தோம் தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப அவனிடத்துல அவர் பிளீஸ் ஆகி அவர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். முதலாவது அதுதான் அவர் வந்து அவனிடத்துல ஆசீர்வாதம், நான் எல்லவெல்லாம் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் பேசுவது நம்ம பார்க்க போகிறது நீதியை குறித்தும் தேவ நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகிறார். நம்ம ஒருவேளை நம்ம நினைப்போம் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுகிறது வந்து தேவன் நம்மை வெறுக்கிறதுனால நம்ம பேசுகிறான்லாம் இல்லை,
தேவன் நம்மை நேசிப்பதினாலே நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மிடத்திலே உணர்த்துகிறார். ஏன் உணர்த்துகிறார்? நாம வந்து அதை கேட்டு மனமடிவாகி ஐயோ இப்படியெல்லாம் கடுமையாய் ஆண்டவர் பேசுகிறாரே என்று என்பதல்ல, அதை கேட்டு அதனால் எச்சரிக்கப்பட்டு அவருடைய சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கி போகாமல் இருப்பதற்காக அவர் நம்மிடத்துல எல்லாவற்றையும் முன்னமே சொல்லி வைக்கிறார். 1 ராஜாக்கள் 9:1-9 யாராவது ஒருவர் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 9:1-9 சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலில் உள்ள உன் ராஜ பாரத்தின் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாயில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வகை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து செவித்தபடியினால் கர்த்தருடைய இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். ஆண்டவர் முதலாவது 10 கட்டளை கூட அவர் முதலாவது சொல்றது வந்து அந்த கட்டளைகள் மூலமாய் மனிதர்களை எச்சரிப்பது பிரைமா சொல்லப்படுகிற காரியம் வந்து விக்கிரக வணக்கத்திற்கு அவர் எப்படி வேறுபட்டு இருக்கிறார் என்பதுதான். நம்ம ஆனா வெளியரங்கமாய் பார்த்தால் நம்ம வேறே தேவர்களுக்கு வழிபடுவதை நாம் அவ்வளவு ஒரு பெரிய பாவமாக நினைப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால், தேவனை விட்டு வேற காரியத்தை ஆராதனை செய்வதிலே இருக்கிற ஆபத்து நமக்கு தெரியாது. அப்போ நிறைய பேர் சொல்லலாம், நாங்க வந்து விக்கிரகங்களை வழிபடுவதில்லை, வேற தேவர்களை வழிபடுவதில்லை என்று சொல்லலாம். இந்த நவீன காலத்துல வேறே தேவர்களை வழிபடுகிறதுன்னா என்ன? அங்க வந்து தேவ பிரியம் என்பது ஒரு பேச்சுக்கு கூட இருக்காது. ரேக்வாரனுடைய புத்தகத்தில் பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று சொல்லி அவர் அதை எல்லா அதிகாரத்திலும் விலாவரியாய் சொல்லியிருப்பார். ஒரு மனிதனுக்கு வந்து பர்பஸ் என்ன வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒரே ஒரு நோக்கம்தான், தேவனை அறிந்து கொள்வதும் அறிந்து கொண்ட அந்த தேவனை ஆராதிப்பதும் தான். இதுதான், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் நாம ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம், வேத வாசிப்பு, ஜெபிக்கிற ஜெபம், நம்ம சதா காலங்களிலும் அவரை ஆராதை செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறோம். அவ்வளவுதான் நம்முடைய ஊழியம், அவருக்கு நாம் செய்யும் ஆராதனை. நாம் மற்றவர்களிடத்தில் காட்டும் அன்பு நாம் அவருக்கு செய்யும் ஆராதனை.
நாம் மற்றவர்களுக்கு செய்யும் சேவை நாம் அவருக்கு செய்யும் ஆராதனை. அவரை அறிந்து கொள்வதும் அவரை ஆராதிப்பதும் தான் எல்லா மனிதர்களுக்கும் பர்பஸாக இருக்க வேண்டும். வேதத்தின் வரைபுப்படி நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கிறதா? சாலமோனுக்கு தேவன் கொடுத்த கட்டளை, என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என்னை ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ ஆலயத்தை கட்டி முடித்தாய், எதற்காக கட்டி முடித்தாய்? என்னை ஆராதிப்பதற்கு. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நடத்தும் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நோக்கம் தேவனையும் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் உனக்கு இருக்க வேண்டும். அதனாலதான் வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர்களை நடத்துவதற்காக ஞானம் வேண்டும் என்று அவன் கேட்கும் போது அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பர்பஸ் என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுடைய ஜனங்களை ஒன்றுபடுத்துவது, தேவனுடைய ஜனங்களின் சுகத்தை காண்பது, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு பிரியமா அவரை ஆராதனை செய்யற மாதிரி. தேவ பிரியம் அது ஒன்றே அவனுக்கு ஆரம்பத்தில் நோக்கமாயிருந்தது. அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், அப்புறம் பிளஷர் சீக்கிங்கா மாறிடுறான். இன்பம், இன்பத்தை தேடி போகிறான். இந்த இன்பத்தை தேடி, அதாவது வேதத்துல ஆண்டவர் வந்து இந்த கட்டளைகளை சொல்லும் போது என்ன போட்டிருக்குன்னா, மனிதர்களுக்கு அவர் கொடுக்கும் நோக்கம் அவரை அறிந்து கொள்வதும் ஆராதிப்பதும் தான். குடும்பத்திற்கு அவர் கொடுக்கும் நோக்கமும் கூட அவரை அந்த குடும்பத்தின் மூலமாக அறிந்து கொள்வதும் ஆராதிப்பதும் தான். எல்லா காரியத்துக்கும் ஒரே நோக்கம்தான், தேவனை மகிமைப்படுத்துவது. ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்பங்களை தேடி அவன் ஓடினான், அது அவனுக்கு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. தேவன் வந்து இன்பத்திற்கு குறைவே வைத்ததில்லை. அவர் வந்து ஏதேன் தோட்டத்தை படைத்து மனிதனை அதன் மத்தியிலே உலாவ விடும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான, பதினாயிரக்கணக்கான பழமரங்களை உருவாக்கி ஒரு பயங்கர மகா வனப்புள்ள ஒரு வனத்திலே அவனை உலாவ விடுகிறார். அவனுக்கு எதுவுமே குறைவில்லை. கொட்டி கிடக்கிற அழகு, பளிங்கு மாதிரி ஆறுகள், அந்த ஆறுகளின் கரையெல்லாம் மாணிக்க கற்கள், சென்ற விடமெல்லாம் அவனுக்கு உணவு வகைகள், அவனுக்கு வாழ்க்கை துணை எல்லாம் கொடுத்து விட்டு ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ தேவனை விட்டு ஒரு இன்பம் அவனுக்கு வர வேண்டும் என்றால் அது தேவன் விளக்கப்பட்ட மரத்தின் மீதுதான் வரணும். அப்போ அந்த விளக்கப்பட்ட மரம், அதனுடைய கனிகள் தேவனுக்கு விரோதமாய் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. ஆயிரம் இன்பம் தேவன் கொடுத்த இன்பம், ஒரு இன்பம் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் மனிதன் அந்த ஒன்றை நோக்கி போகிறான். ஏன் வந்து ஆயிரம் இன்பங்களை தேவன் தனக்கு கொடுத்திருக்கிறார், அது தனக்கு பிரியமாய் இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, இதற்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவரிடத்திலே அதிகம் அல்லவா அவன் அன்பு வைத்திருக்க வேண்டும். அவனால் அப்படி அன்பு காட்ட முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்றால், ஆயிரம் இன்பத்திற்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார், ஆனால் தேவனை, தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை அவன் செய்யும் போது அந்த இன்பத்திற்கு அவன் கடவுளாய் மாறிவிடுகிறான். அதனாலதான் வந்து பிசாசு சொல்லிச்சு, இதை நீங்கள் தின்றால் நீங்க வந்து கடவுளாவீங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். ஏனென்றால்
தேவனுக்கு சமமாய் மனிதர்கள் தங்களை உயர்த்துவதற்கு பாவம் ஒரு பயங்கரமான தீமை விளைவுகளை உருவாக்கி விடுகிறது. மனிதர்கள் ஒரு காலம் கடவுளாக மாற முடியாது, ஆனால் தேவனுக்கு விரோதமாய் மனிதர்கள் பாவம் செய்யும் போது விக்கிரகம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ளே வரும்போது அவர்கள் தேவனுக்கு சமமான ஒரு விக்கிரகத்தின் தோற்றத்துக்கை தங்களை வந்து முன்வைத்துக் கொள்கிறார்கள். முதலாவது இந்த உலகத்தில் வந்த விக்கிரக வழிபாடு என்ன? ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமையதான், அதுதான் முதலாவது வந்த பாவம், அதுதான் முதலாவது வந்த விக்கிரக வணக்கம் என்று கூட சொல்லிவிடலாம். ஏனென்றால் மனிதர்கள் அந்த பிரைட் ஆஃப் பீயிங் அலைவ், அதுல தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை நோக்கி போகிறார். தேவனை அசட்டை செய்து விக்கிரகத்தை நாடி போகும் ஒவ்வொரு மனிதர்களும் தேவனை அசட்டை செய்து தேவன் உருவாக்கின ஒன்றை தேவனுக்கு சமமாய் அதற்கு மேலாய் மாற்றி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். சாலமோனிடத்தில் தேவன் அதைதான் சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, விக்கிரகத்தை நாடி நீயோ உன் குமாரரோ சென்றால் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியது வரும். நீதி கிடைக்க வேண்டும் என்றால் உன் மீது நியாய தீர்ப்பு வரும், உன்னுடைய பிள்ளைகளின் மீது நியாய தீர்ப்பு வரும். அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையாயிரு. மனிதர்கள் வளமையையும் பணத்தையும் சக்சஸையும் ஆராதனை செய்வதை விட்டு தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்துவார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ இன்பம் நிறைந்ததாக இருக்கும், தேவ மகிமை நிறைந்ததாயிருக்கும், தேவ நீதி நிறைந்ததாயிருக்கும், இந்த உலகமே வந்து சொர்க்கமாய் மாறிவிடும். ஆனால் மனிதர்கள் வந்து தேவனை ஆராதனை செய்வதை விடுத்து தங்களை ஆராதனை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். எல்லா தேவ மனிதர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. சாலமோனுக்கு அதிர்கம் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் அவனிடத்திலே வளமையும் ஞானமும் அறிவும் எல்லாம் அதிகமாக இருந்ததுனால அவனிடத்துல பிரச்சனையும் அதிகமாக இருந்தது. அதிக ஞானம், அதிக செல்வம், அதிக வெற்றிகள், எல்லாவற்றிலும் ஏராளம் தேவனிடத்திலே அவனை கொண்டு போய் விடாமல் விக்கிரகங்களின் இடத்திலே அவனை கொண்டு போய் விட்டது. ஏன்? ஒரு மனிதன் இடத்துல எல்லா திரளான காரியம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அவனிடத்துல போய் ஒரு சின்ன வார்த்தை அவனிடத்துல நம்ம சொல்லி எல்லாம் கொடுத்துருக்க உனக்கு, எல்லாத்தையும் நீ அனுபவி, ஆனா ஒன்னே ஒண்ணு, இதெல்லாம் ஒன்னுது கிடையாது, இதெல்லாம் அவருடையது, அவரை ஒருவரையே நீ மகிமைப்படுத்தணும், அவர் கொடுத்திருக்க எல்லாம் அவருதுன்னுட்டு நீ அறிக்கை செய்யணும், இப்படி சொல்லி பாருங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். எனது என்னது அப்படின்னு சொல்ற காரியத்துல தான் மனிதர்களுக்கு சந்தோஷம். மனிதர்கள் வந்து விக்கிரகங்களை நாடி போவதற்கு காரணம், விக்கிரகங்களை வந்து மனிதர்கள் மேனிபுலேட் பண்ண முடியும். நான் இவ்வளவு உனக்கு தந்துடுறேன், நான் இவ்வளவு உனக்கு செய்யறேன், எனக்கு இதை செய், அந்த மாதிரி நிறைய பேர் மேனிபுலேட் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனை மேனிபுலேட் பண்ண முடியாது. அவர் ராஜா, அவரிடத்துல நாம் அடங்கி இருக்க வேண்டும். காணிக்கையை வந்து படைக்கும் போது இப்படி சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே இதெல்லாம் எங்களால் இயன்றதை நாங்க கொடுத்தோம், உம்முடைய கரத்திலே வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். பிரலான அந்த செல்வம் பொண்ணும் பொருளையும் பார்த்த போது சாலமோனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு வந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வந்திருக்கலாம். இதெல்லாம் நான் சவதரித்தவைகள் அல்லவா அப்படி சொல்லும் போது ஒரு சத்தம் அவனுக்குள்ள இருந்து வந்து சொல்லும், நீ செய்ததல்ல அவர் கொடுத்தது, நீ பெற்றுக்கொண்டாய் அவரிடத்திலிருந்து. இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். எப்ப வந்துகிட்டு இருக்கும்? ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் போது, அவனுடைய இதயம் இருமாப்பாய் வரும்போது
அந்த வார்த்தைகள் அவனை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஒருவரே தேவன், அவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நீ பணிய வேண்டும், இப்படியே வந்து கொண்டே இருக்கும். இது விக்கிரகத்தை நாம் நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த மாதிரி எல்லாம் அது சொல்லாது. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம எச்சரித்த வண்ணம் இருக்காது. இது என்னது, இது என்னுடைய காரியம், நான் சம்பாதித்தது, நான் சேர்த்தது, நான் அச்சீவ் பண்ணது என்று ஒரு மனிதன் அதை பார்த்து பார்த்து பெருமிதமாகும் போது எந்த வார்த்தையும் வந்து அவனை தலையில் தட்டாது, இப்படி இருமாப்பாய் அலையாதே என்று சொல்லாது. திரளான சம்பத்தையும் ஞானத்தையும் தேவன் கொடுத்தாலும் அந்த எல்லா காரியத்தோடும் தேவன் கொடுத்தது தேவன் கொடுத்தது என்ற அடைமொழியோடு அது வரும். அது ஒரு நேம் டாக் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அது மனிதர்களுக்கு வருத்தமா இருக்கிறது அதை பார்க்கும் போது. ஏனென்றால் சுயம் சாக வேண்டும் அல்லவா, அவருடையது எல்லாம், அவர் கொடுத்தது எல்லாம். நான் வந்து கஸ்டோடியனாய் இருக்கிறேன், நான் காவலனாய் இருக்கிறேன், நான் பாதுகாவலனாய் இருக்கிறேன், அவ்வளவுதான் இப்படி சொல்லணும் இல்லையா. வானத்திற்கு ஏறுவேன், தேவனுக்கு என்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிம்மாசனத்தை உயர்த்துவேன். இதெல்லாம் லூசிபருடைய வார்த்தைகளாக வருகிறது. இதுல எவ்வளவு அவரு கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, எவ்வளவு சுயமுயற்சி இருக்கு பாருங்க, எவ்வளவு சுயம். இதுதான் வந்து விக்கிரகம். இதே தாவீதுடைய வார்த்தைகளை பாருங்கள், தானியேலுடைய வார்த்தைகளை பாருங்க. அவங்க கடவுள் இடத்துல பேசும்போது, அவங்க மனிதர்களிடத்துல பேசும்போது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு என்று பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவன் அவர் ஒருவரே ராஜா, நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் அவரை பின்பற்றி வருகிறோம் என்ற தொனி இருக்கும். நாம வந்து தேவனை அறிந்த மனிதர்களுக்கும் தேவனை அறியாதவர்களிடத்திலும் நிறைய வித்தியாசத்தை காணலாம். தேவனை அறிந்த மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில அநேக வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் பேசும்போது வித்தியாசமாய் பேசுவார்கள். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு விக்கிரகம் இருக்கிறதா இல்லையா என்று நிச்சயமாக நாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த வார்த்தைகளை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய இதயத்துல விக்கிரகம் இருக்கிறதா இல்லையா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்கும் போது நிச்சயமாய் கண்டுகொள்ளலாம். முதலாவது சாலமோனுக்கு வந்த அந்த விக்கிரக வழிபாடு நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்களுடைய சக்சஸ், என்னுடைய அச்சீவ்மெண்ட், நான் கட்டின இந்த வீடு, எனக்கு வந்திருக்கிற ப்ரமோஷன், எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை, இதெல்லாம் நான் சவதரித்தேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கா, இல்லை தேவன் எனக்கு கிருபையா எல்லாவற்றையும் இப்படி கொடுத்தார் இப்படி கொடுத்தார் என்று சொல்லி எந்நேரமும் நான் அவரை துதித்து வருகிறேனா? ஒரே காரியம்தான், வாழ்க்கையில நமக்கு இருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ அதை வைத்து ஆண்டவரிடத்திலே நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி இன்னும் நம் கிட்டி சேரலாம். அதே காரியத்தை வேற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரு விக்கிரகமாய் மாற்றி நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்தும் போய்விடலாம். சாலமோனுக்கு வந்து அந்த இரண்டாவது காரியத்தை அவன் தெரிந்து கொண்டான். ஏன் இரண்டாவது காரியத்தை தெரிந்து கொண்டான் என்பதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். உலகமே வியக்கு மன்னம், ஞானம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. தாழ்மையான தேவனிடத்திலே அன்பும் அவருடைய சமூகத்திலே சதா காலமும் தாழ்த்தும் எண்ணம் ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் எல்லாம் வீணாய் போயிற்று. சாலமோனுடைய வாழ்க்கை அப்படித்தான் சோகமாய் முடிந்தது. ஆனாலும் நம்ம இன்னைக்கு பார்த்த வசனங்களின் மூலமாக அவர் ரொம்ப தெளிவாய் அவனை எச்சரிப்பதை பார்க்கிறோம். அந்த எச்சரிப்புகளை அவன் எழுதி வைத்தானா? எத்தனையோ வார்த்தைகளை எழுதி வைத்தான். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை தன் அரண்மனையில எழுதி போட்டானா? இல்லை, அப்படின்னா இல்ல. ஒருவேளை அங்கங்க அங்கங்க எழுதி எழுதி வைத்திருந்தால் ஆண்டவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில விக்கிரகம் வந்து கொண்டு இருக்கிறதா, வரும் வாய்ப்புகள் இருக்கிறதா,
இதற்கு பிரிவென்டிவா நான் என்ன செய்யணும், இதை தடுப்பதற்கு நான் என்ன செய்யணும், இதெல்லாம் யோசித்து பார்த்திருப்பான், தன்னை காத்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் அதை வந்து சரியாய் அவன் யோசிக்கவில்லை. ஏனென்றால் அவன் வெற்றியின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறான், வெற்றியின் உச்சத்திலே நின்று கொண்டிருக்கிறான். தேவன் சொன்ன வார்த்தைகளை செவி கொடுக்க தவறிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நினைக்க கூடாது, சாலமோனுக்கு இருந்த வெற்றி எனக்கு இல்லை, நான் எனக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்க கூடாது. சிறு வெற்றிகள் கூட மனிதர்களுக்கு விக்கிரகமாய் மாறிவிடும், சாதாரண காரியங்கள் கூட விக்கிரகமாய் மாறிவிடும், சாதாரண அச்சீவ்மெண்ட் கூட ஆண்டவருக்கு விரோதமாய் நம்மை தூண்டி விடுகிற விக்கிரகமாய் மாறிவிடும். ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் அவரை வேதனைப்படுத்தும் விக்கிரகங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா, அவரை கோபப்படுத்தும் விக்கிரகங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சதா காலமும் நம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற விக்கிரகங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர். எப்பொழுதும் நம்மை நம்முடைய சமூகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவன் நம்முடைய இதயத்திலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் விக்கிரகங்களை எல்லாம் களைந்து போட வல்லவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய வாழ்க்கை விக்கிரகங்களின் நாள் நிறைந்திருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எடுத்து போடு சுவாமி. லேகியேனு காண்டவரை அப்படி செய்தீரப்பா. திரளானது அருந்தவரை இருந்தாலும் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து போடும். சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொன்னீரே அப்பா. உடைய குமாரனின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் கட்டின ஆலயம் சுவாமி. இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உடைய வார்த்தையை அனுப்பி பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. உமக்கு பிரியமாய் நீர் உலாவும் இடவுமாய் எங்களுடைய இதயம் இருக்கத்தக்கதாய் விக்கிரகங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வார்த்தையிலே சதா காலமும் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கேட்க போகிறவர்களுக்கும் அந்த கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். மனாக்கே சித்தம் கொண்டீரின் ஏசையா ஏத்தனையா ரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னிப்பி ரத்தம் சிந்த பாவமல்லோ காத்தனே.